ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு சூப்பரான சட்னி தாங்க செய்ய போகிறோம். சட்னினா இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்க வேணாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம உளுந்த வடை, பஜ்ஜி இதுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சுவையாக நாக்குக்கு ருசியாக காரஞ்சாரமாக செஞ்சுருக்கோம். அது வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஆயில் விட்டுருக்குங்க. இதில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, 4 துண்டு பூண்டு, இதிலே கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் ஒரு 10 போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வந்து 4 தக்காளி, பழுத்த தக்காளி, கொஞ்சமாக கல்லுப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, புளி வெந்து கொஞ்சமாக, தேவையான அளவு சேர்த்துக்கலாம் புளி. நல்லா வதங்கிருச்சு, ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அதோட தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சு கொட்டியாச்சுங்க. நல்லா கருகப்பில்லை கடுகு போட்டு தாளிச்சிருக்கேங்க. உளுந்தம்பருப்பு அப்படியே கடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, வச்சு நம்ம வந்து சாப்பிடும்போது இதை கூட சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 2-3 பொருள் சேர்க்கலை, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டியாக கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். இது மாதிரி வந்து 2 நாளை கூட கெடாதுங்க, அப்படியே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.